மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு தண்டையார்பேட்டையில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையின் போது காரில் வரப்பட்ட மூன்று லட்சத்து இருபத்தாறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருகிற இருபத்தோராம் தேதி நடைபெறுகிறது இதற்கான வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகின்றனர் இந்த தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இதற்காக பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டும் தீவிர வாகன சோதனைகள் நடத்தியும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன அந்த வகையில் தண்டையார்பேட்டை அரிநாராயணபுரம் பகுதியில் பறக்கும் படை அதிகாரி செல்வகுமார் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த கார் ஒன்றை அதிகாரிகள் மடக்கி சோதனையிட்டனர் அதில் மூன்று லட்சத்து இருபத்தாறாயிரம் ரூபாய் இருந்தது அந்த பணத்துக்கு உரிய ஆவணம் எதுவும் இல்லாததால் அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் அந்த பணத்தை கொண்டு வந்தவர் குறித்து விசாரணை நடத்திய போது அவர் திண்டிவனம் கிருஷ்ணன் தெருவை சேர்ந்த சின்னராஜ் என தெரியவந்தது பின்னர் ஆர்கே நகர் போலீசார் அந்த பணத்தை கலெக்டர் அலுவலக கருவூலத்தில் ஒப்படைத்தனர் ஓகி புயலால் நடுக்கடலில் சிக்கி மாயமான மீனவர்களை தேடி கண்டுபிடித்து மீட்கும் பணியில் கடற்படை மற்றும் கடலோர காவல்படை கப்பல்கள் ஹெலிகாப்டர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன கன்னியாகுமரி அருகே நிலை கொண்டிருந்த ஓகி புயல் காரணமாக கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சின்னத்துறை பூத்துறை தூத்தூர் வள்ளவிளை முட்டம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மீனவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றிருந்தனர் அவர்களில் கணிசமான பேர் கரைக்கு திரும்பிவிட்ட நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இன்னும் கரை திரும்பவில்லை புயலில் சிக்கி நடுக்கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை கண்டுபிடித்து மீட்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்திய கடற்படைக்கு சொந்தமான நிரிஷக் ஜமுனா சாகத்வானி சதுல் சாரதா உள்ளிட்ட எட்டு கப்பல்கள் ஐந்து விமானங்கள் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான எட்டு கப்பல்கள் இரண்டு விமானங்கள் மற்றும் மூன்று ஹெலிகாப்டர்களும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயல் சின்னமாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஓகி புயல் ஆபத்து நீங்கினாலும் தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய புயல் சின்னம் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது சாகர் என பெயரிடப்பட்டுள்ள அந்த புயல் வரும் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களை தாக்கும் ஆபத்து உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ் பாலச்சந்திரன் பேசுகையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய தமிழக கடற்கரைக்கு அப்பால் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து அது புயல் சின்னமாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளது என கூறினார் தமிழகத்தில் இந்த வாரம் அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாவட்ட கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருப்பதாக வருவாய் மற்றும் நிர்வாகத்துறை கமிஷனர் கூறினார் தமிழகத்தில் இந்த வாரம் அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாவட்ட கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை எழிலகத்தில் வருவாய் மற்றும் நிர்வாகத்துறை கமிஷனர் சத்யகோபால் நிருபர்களிடம் பேசுகையில் கன்னியாகுமரி பகுதியில் முழுவதும் மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் குழித்துறை பகுதிகளில் முப்பது சதவீதம் மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் மின்சார விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து நான்கு ஐந்து ஆறாம் தேதிகள் மற்றும் வாரம் முழுவதும் அதிகமாக மழை பெய்யும் என்று கூறியுள்ளனர் குறிப்பாக வட மாவட்டங்களில் அதிக மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல் வந்தது எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அனைத்து கலெக்டர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது என கூறினார் சென்னை ஐஐடி வளாக நேர்முகத் தேர்வு தொடங்கியது முதல் நாளில் மாணவர்களுக்கு நூற்று தொன்னூற்றி ஐந்து வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளது இந்தியாவில் உள்ள இருபத்து மூன்று ஐஐடி கல்வி நிறுவனங்களில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு வளாக நேர்முகத் தேர்வு நடைபெறும் சென்னை ஐஐடியில் இந்த ஆண்டுக்கான முதல் கட்ட வளாக நேர்முகத் தேர்வு கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது இதில் சாம்சங் மைக்ரோசாப்ட் ஆப்பிள் கோல்மென் சாக்ஸ் ஈதன் மகேந்திரா இன்டெல் பஜாஜ் எல்என்டி உட்பட எழுபது நிறுவனங்களுக்கு மேல் பதிவு செய்திருந்தன முதல் நாளில் காலை மாலை என இரண்டு பிரிவுகளாக நேர்முக தேர்வு நடைபெற்றது இதில் முப்பத்தி மூன்று நிறுவனங்கள் இடம்பெற்றன பி பி டெக் எம்டெக் இறுதியாண்டு மாணவர்கள் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த நேர்முக தேர்வில் பதினோரு சர்வதேச வேலைவாய்ப்புகள் உட்பட நூற்று தொன்னூற்றி ஐந்து வேலைவாய்ப்புகள் மாணவர்களுக்கு கிடைத்துள்ளது முதல் கட்ட வளாக நேர்முகத் தேர்வு முடிந்த பிறகு எஞ்சியிருக்கும் மாணவர்களுக்கு பங்கு பெறும் நிறுவனங்களின் அடிப்படையில் இரண்டாம் கட்ட வளாக நேர்முகத் தேர்வு நடத்தப்பட இருக்கிறது இந்தியா போருக்கு செல்லாமலே வருடத்திற்கு ஆயிரத்து அறுநூறு ராணுவ வீரர்கள் உயிரிழக்கின்றனர் என்று ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ வீரர்கள் அதிக அளவு உயிரிழப்பிற்கு காரணம் சாலை விபத்து மற்றும் தற்கொலையாக உள்ளது எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறிய தாக்குதல் மற்றும் பயங்கரவாதிகள் உடனான சண்டையில் நேரிடும் உயிரிழப்பை விட இது அதிகமாக உள்ளது இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து ஆறாயிரத்து ஐநூறு பேரை எழுந்துள்ளது இந்திய ராணுவத்தில் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் என மொத்தம் பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பணியில் உள்ளனர் அவர்களில் ராணுவத்தில் பதினோரு லட்சத்து முப்பத்தி இரண்டு வீரர்களும் நாற்பத்தோராயிரம் அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர் விமானப்படையில் பனிரெண்டாயிரம் அதிகாரிகளும் ஒரு லட்சத்து மூவாயிரம் வீரர்களும் கடற்படையில் ஒன்பதாயிரம் அதிகாரிகளும் ஐம்பத்தி இரண்டாயிரம் வீரர்களும் உள்ளனர் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் கார்கில் போர் நடைபெற்றது அதன் பின்னர் போர் எதுவும் நடைபெறவில்லை இருந்தாலும் வருடத்திற்கு ஆயிரத்து அறுநூறு ராணுவ வீரர்கள் உயிரிழந்து வருகிறார்கள் என்று ராணுவ தரப்பில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க நகரங்களை தாக்கும் ஏவுகணை சோதனையின் வெற்றி விழாவை வடகொரியா கொண்டாடியது அமெரிக்காவின் எந்தவொரு நகரத்தையும் தாக்குகிற ஆற்றல் வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வடகொரியா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏவி சோதித்தது அந்த நாடு இதுவரை ஏவி சோதித்த அத்தனை ஏவுகணைகளையும் மிஞ்சுகிற விதத்தில் இந்த ஏவுகணை நான்காயிரத்து நானூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் உயரத்துக்கு செங்குத்தாக பாய்ந்து ஐம்பத்து மூன்று நிமிடங்களில் தொள்ளாயிரத்து அறுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு பறந்து ஜப்பான் கடலில் விழுந்தது வடகொரியா அணு ஆயுத நாடாகி உள்ளது ஏவுகணைகளை ஏவுகிற வல்லமை படைத்த நாடாகி இருக்கிறது என அதன் தலைவர் கிம் ஜாங் அன் அறிவித்துள்ளார் இதற்கிடையே வடகொரியா பியாங்யாங் நகரில் மிக பிரம்மாண்டமான வெற்றி கொண்டாட்டம் நடத்தியது அமெரிக்காவின் ஹவாய் தீவில் அணு ஆயுத தாக்குதல் அபாய சங்கு ஒழித்து சோதனை செய்யப்பட்டது வடகொரியா ஆறாவது முறையாக கடந்த செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அணுகுண்டு வெடித்து சோதித்தது தொடர்ந்து அந்த நாடு கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணைகளை சோதித்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் பிரதான நிலப்பரப்பில் குறிப்பாக எந்த ஒரு நகரத்தையும் தாக்குகிற ஆற்றல் வாய்ந்த கவாசாங் பிப்டின் ஏவுகணையை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏவி சோதித்தது இதன் காரணமாக பசிபிக் பிராந்தியத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் ஹவாய் தீவில் அணு ஆயுத தாக்குதல் அபாய சங்கு ஒளித்து சோதனை செய்யப்பட்டது உலக தொழில் முனைவோர் மாநாடு ஹைதராபாத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்தது மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டனர் இந்தியா அமெரிக்கா இணைந்து நடத்திய இந்த மூன்று நாள் மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டனர் பெண் தொழில் முனைவோருக்கு ஆதரவு மற்றும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்ற பொருளில் இந்த மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் மகளும் அவரது மூத்த ஆலோசகருமான இவாங்கா தலைமையிலான அமெரிக்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் இந்த மாநாடு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இரு தலைவர்களும் மாநாடு குறித்து திருப்தி வெளியிட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது லண்டனில் நடந்த சர்வதேச கடல்சார் அமைப்பு கவுன்சில் கூட்டத்தில் அந்த அமைப்பின் உறுப்பினராக பி பிரிவில் இந்தியா மீண்டும் தெரிவு பெற்றது சர்வதேச கடல்சார் அமைப்பு கவுன்சில் கூட்டம் லண்டனில் நடந்தது இந்த கவுன்சில் இந்தியாவின் சார்பில் இங்கிலாந்துக்கான தூதர் ஒய் கே சின்ஹா பிரதிநிதியாக கலந்து கொண்டார் உறுப்பினர் தேர்தலில் உறுப்பு நாடுகள் இடையே இந்தியா இரண்டாவது அதிகபட்சமாக நூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டுகளை பெற்றது ஜெர்மனி நூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டுகளுடன் முதலிடம் பிடித்தது மூன்றாவது இடத்தை நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டுகளுடன் ஸ்பெயின் கைப்பற்றியது இதனால் அந்த அமைப்பின் உறுப்பினராக பி பிரிவில் இந்தியா மீண்டும் தேர்வு பெற்றது இலங்கைக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி இரட்டை சதம் அடித்து அசத்தினார் இந்தியாவுக்கு வந்துள்ள இலங்கை கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது முதலாவது டெஸ்ட் டிரா ஆன நிலையில் இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வைக்கிறது இந்த நிலையில் இவ்விரு அணிகள் இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி டெல்லி பெரோஷா கோட்லா மைதானத்தில் தொடங்கியது முதலாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் தொன்னூறு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுக்கு முன்னூற்று எழுபத்தோரு ரன்கள் குவித்திருந்தது கேப்டன் விராட் கோலி நூற்று ஐம்பத்தாறு ரன்களுடனும் ரோஹித் சர்மா ஆறு ரன்களுடனும் களத்தில் இருந்தனர் இந்நிலையில் மூன்றாவது நாள் ஆட்டம் தொடங்கியது தொடர்ந்து ஆடிய விராட் கோலி இரட்டை சதத்தை பூர்த்தி செய்தார் இந்திய அணி நூற்று பதிமூன்று ஓவர்களுக்கு நான்கு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று எழுபத்தோரு ரன்களுடன் விளையாடி வருகிறது விராட் கோலி இருநூற்று பதினோரு ரன்களுடனும் ரோஹித் சர்மா ஐம்பது ரன்களுடனும் விளையாடி வருகிறார்கள் ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் கவுஹாத்தி முதல் வெற்றி பெற்றது நான்காவது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் இரவு டெல்லியில் நடந்த பதினான்காவது லீக் ஆட்டத்தில் டெல்லி டைனமோஸ் எஃப் சி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப் சி அணிகள் மோதின இந்த ஆட்டத்தில் கவுஹாத்தி அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் டெல்லி டைனமோஸ் அணியை வீழ்த்தியது மூன்றாவது ஆட்டத்தில் ஆடிய கவுஹாத்தி அணி பெற்ற முதல் வெற்றி இதுவாகும் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்